ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோழர்கள் இருக்கானுங்களே, அவனுக்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது நான் எந்த அர்த்தத்தில் கேட்டிருந்தேன்னா, மெசேஜ் சென்ட் பண்ண முடியாமல் ஃபீடு லோட் ஆகாமல் இருக்கும்ல முன்னா, இப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆனால் வந்தது என்னமோ வெறும் மூணே மூணு பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா, என்னடா இது எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நானே ஒன்று ரிப்ளை பண்ணேன். இன்னியர் அக்கௌண்ட் இருக்கு ஆக்சுவலாக எனக்கு. ஸோ அதில் போய் ஒன்று ரிப்ளை பண்ணேன், அப்போது வந்துச்சு. புரிஞ்சு போச்சுடா அவங்க கூகுளில் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சட்டரை சாத்திட்டு இழுத்து மூடிட்டு போயிட்டேன். எதுவும் கிடைக்கிற இருந்தாலும் நானே வேறு கண்டென்ட் எடுத்துட்டேன். என்னோட சைல்ட்ஹுட் டேஸ், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து, ஓ மை காட், அதை பார்த்து தான் வளர்ந்தேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எது மிஸ் பண்ணாலும் பண்ணுவேன், இது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோடு இது. ஃபஸ்ட் டைம் நான் சீரியல் பார்க்க ஆரம்பித்தது அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ரீசன் இப்போல்லாம் எதுவுமே பார்க்க தெரியாது. அப்போ நான் பார்த்து சீரியல் சொல்ல சொல்கிறேன். மியூசிக்கு நான் அடிமைங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் எப்படின்னா, மேஜிக் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் இல்லை ஒட்டுக்கா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மந்திரவாதிகள், எல்லாம் மந்திரம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குது சின்ன, அது பார்க்க செம்மையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. நான் இப்போ இந்த இப்போதான் நான் அந்த கண்டென்ட்டுக்காக நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். வேற ஒன்று குரூப் போருக்கு ஒன்று பேசலான்னு வந்தேங்க. அதை பற்றி பேசலாம் தான், அதுவும் சரியாக வரல. குரூப் ஃபோர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் எழுதுற, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் எழுதுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீ. என்னடா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது, டாவாக இருந்தாலும் சரி நீ சொல்லக்கூடாது. பெண்களே நம்ம மதிப்போம், பசங்களை மதிக்க மாட்டியாடா. இல்லை, தெரிஞ்ச சர்க்கிளெல்லாம் கேட்டதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறேன். வேறு படிக்காமல் போய் எழுதிட்டு அதுக்கு ஒரு சாக்கு வேறு சொல்கிறேன் நீ. இல்லை, பத்திரமாக இருந்துக்கேன். நீ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றும் கெயின் பண்ண போகிறது கிடையாது. நீ இப்போ எழுதி படித்து எழுதினா உனக்கு வேலை, அவ்வளோதான். படிச்சுட்டு போய் எழுதுங்க, எழுதுங்க, அந்த அவங்க சொல்கிற அந்த மார்க்குள்ளே வாங்க, வேலை எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர், பூமர் அங்கிள், நீண்ட ரைட்டு. எதுக்கு இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வருவோம். இதுதாங்க அந்த தாத்தா, நீ ஃபோக்கஸில் தெரியுதா? இல்லை, ஃபஸ்ட் டைமு இதுதான் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக, நாங்கள் மாயாஜால குடும்பம், நமக்கு ரிவீல் பண்ணுற சீனு. பார்த்தீங்களா, அப்பாவே எந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ரிவீல் ஆகும். இது இவங்க தாங்க, இவங்களும் இருக்காங்க. அப்பா அம்மா, இது வந்து பார்க்குறக்கே ஒரு ஹோல் சம்மாக இருக்குங்க. ஒரே ஆக்சுவலாக இது காப்பிரைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ்க்காக நான் காப்பிரைட்ஸ் வாங்குறது. ரைட்டு, நெக்ஸ்ட் போவோமா? ஏன், இதுதாங்க விஜய் டிவியில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். ஸோ இதோட இன்டர்வியூ சூப்பராக இருக்கும். போட்டாலே போதும்பா, எல்லாமே கையில்
இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரீஸு. எப்படின்னா சின்ன வயசில் இந்த பென்சில்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நேங்கியிருக்கேன். இந்த சீரீஸ் எப்படின்னா இந்த பென்சில் இருக்குல்ல, அந்த பென்சிலை வச்சு எது வரைஞ்சாலும் நமக்கு வந்துடும். இது ஒரு ஒரு ஹோல்சம்மான சீரீஸ் தான். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு சீரீஸ் தான். இதுவும் இதோட இன்ட்ரோவும் சூப்பராக இருக்கும். கோடி கட்டி பறந்துடு, கவலை மறந்துடு, உலகங்கள் முழுவதும் பாடிகள் தோறும் பதுமை, வரவு கூறும் புதுமை, சரித்திரம் அனைத்தும் திரும்பவும் அனுபவம் என சபை கேறி வருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருப்பீங்க, மேபி மறந்து போயிருக்கோம். ஸோ அவங்களை வந்து உள்ளுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற மெமரியை தகுசி தட்டி எழுப்புற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அடுத்தது தாங்க ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி எவனாச்சு ஒருத்தன் தப்பு பண்ணும்போது இந்த இந்த பாட்டை போட்டு காட்டினா பயத்திலேயே தப்பு பண்ண மாட்டாங்க. எவன் தான் தப்பு பண்ணது இப்போ ரீசண்டா? ரீசண்டாக யாரும் தப்பு பண்ணல, அதனால யாருக்கு போட்டு காட்ட வேணாம். இது உனக்காக பார்க்குற, உனக்காக தப்பு பண்ணேன்னா வையே சாமி கண்ணை குத்திரும் பார்த்துக்க. பயம் வரல உனக்கு? சும்மா சொல்லு, சும்மா சொல்கிற பயம் தானே, நல்ல சரியாக பயந்துட்டேங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தப்பு பண்ணக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது ஒன்று, சரியா? கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே, புதுசாக வந்திருக்கிற நண்பர்களே, எங்களோட கான்டாக்ட்லேருந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டாலும் பார்த்துட்டு தள்ளி விட்டு போகிற நண்பர்களே, எல்லாரும் இந்த ஒரு எபிசோடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக டிஎம் கூட பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள், இதை என்னத்தையாவது ஒன்று பண்ணுடா. என்னத்தான் சொல்கிறத, எதையாச்சும் சொல்லியா? இதை நானும் என்னோட முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் போகிறேன். எங்க ஆரம்பிச்சு எங்கட்டா முடிச்சிருக்கா?